திருச்சி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்கவும் அனைத்து காவல் நிலையங்களிலும் பதியப்பட்ட ஒரு பெயராக உச்சரிக்கப்பட்டு வரும் ஒரு பெயராக மாறி இருக்கிறது காரணம் திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு நகைக்கடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்ளை சம்பவம் தான் இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியவர்கள் யார் இவர்களின் நோக்கம் என்ன எவ்வாறு இந்த கொள்ளை சம்பவம் திட்டம் தீட்டப்பட்டு நடந்தேறியது இந்த கொள்ளை சம்பவத்திற்கு பின்னால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் என்ன வாருங்கள் ஒன்று விடாமல் தெரிந்து கொள்வோம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மிகவும் ஒரு பரபரப்பான பேருந்து நிலையம்னு இதை சொல்லலாம் குறிப்பாக மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால தான் அந்த இடத்துல கிரண்குமார் அவர்களுடைய லலிதா ஜுவல்லரி இடம்பெற்றிருந்தது அந்த லலிதா ஜுவல்லரி பல நாட்களாக இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த லலிதா ஜுவல்லரியை ஒரு குறிப்பிட்ட மூவர் அதாவது முருகன் கணேஷ் சுரேஷ் இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நோட்டமிட்டு இவர்கள் இந்த செயல்பாட்டை மிகவும் வெல் பிளான்டா கொண்டு போகணும் அப்படிங்கறதுல ரொம்ப சாலிடா இருந்திருக்காங்க அதற்காகத்தான் இந்த லலிதா ஜோலருக்கு பின்னாடி போடப்பட்ட துளைக்கு இவர்கள் நான்கு நாட்கள் எடுத்திருக்கிறாங்க நாட்களா மிகவும் பொறுமையா திட்டம் போட்டு நாம அடிக்கிற இந்த கொள்ளை அதுவும் இல்லாமல் இந்த துளை போட்டு கொள்ளை அடிக்கக்கூடிய விஷயம் வெளியில கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடப்பாறையில் ஒரு ஈரமான துணியையும் சேர்த்து வச்சு மிகவும் பொறுமையாக இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க அதனால தான் இவங்க போடக்கூடிய இந்த ஓட்டையினுடைய சத்தம் கூட வெளியில எங்கேயுமே கேட்காம இருந்திருக்கு திருச்சி லலிதா லலிதாஜலூரிக்கு உள்ளே கொள்ளையடைப்பதற்காக இந்த மூன்று பேரும் சேர்ந்து போட்ட திட்டத்தின் அடிப்படையில் இரண்டு பேர் உள்ளே போகிறாங்க ஒருத்தன் கணேஷ் இன்னொருத்தன் முருகன் இந்த இரண்டு பேரையும் பாதுகாப்பாக நோட்டம் பார்த்து சொல்வதற்காகவே வெளியே ஒருத்தன் நின்றுருக்குறான் அவன்தான் சுரேஷ் இந்த பிளானையே ஒட்டுமொத்தமாக போட்டு கொடுத்த முருகனுக்கு தான் அதிகமான பங்கு போகுது பன்னிரெண்டு கிலோ தங்கம் இவங்களுக்கு ஆறு இவங்களுக்கு ஆறுன்னு அங்கேயே பிரிச்சுக்கிறாங்க ஒரு பிளானோட தான் உள்ளேயே போயிருக்காங்க உள்ள போகும்போதே இவங்க இன்னொரு விஷயத்தையும் கையாண்டுருக்கிறாங்க அதாவது அடையாளங்களை எப்படி மறைக்கிறதுன்றது தான் இந்த அடையாளங்களை மறைப்பதற்காகவே டாக் நைட் படத்துல வர ஜோக்கர் மாதிரி இரண்டு விலங்குகளுடைய முகத்தை தன்னுடைய முகங்களில் போட்டிருக்காங்க அதே போல ஒரு வடநாட்டுக்காரன் மாதிரி தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜர்க்கின் போட்டிருக்காங்க இவங்க பேண்ட்டும் அந்த தான் இருந்திருக்கு ஆனா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அதுதான் இவங்க போட்டு செருப்பு இவங்க அணிந்திருந்த இந்த காலனியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்காரங்க அணிகிற காலனி தான் அப்படின்னு போலீஸ் முதல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனால் வெளியில் போலீஸார் சொன்ன எல்லா விஷயமுமே இதற்கு மாறாதான் இருக்கும் குறிப்பாக இது வட இந்தியர்கள் செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து போலீஸ் பக்கத்துலேருந்து நமக்கு தெரிய வந்துக்கிட்டே இருந்துச்சு இதுக்கான காரணம் வட இந்தியர் அப்படின்னு சொன்னாதான் தான் திருடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஜாலியாக உலகுவாங்க அப்போ அவங்கள ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸை தான் தமிழக போலீஸார் கையாண்டிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக திருடிய பிறகு இந்த திருடப்பட்ட நகைகளை எடுத்துக்கொண்டு சுரேஷ் அப்படிங்கிறவர் மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணி இந்த திருடப்பட்ட நகைகளை பற்றி எந்தவிதமான தகவலும் சொல்லாமல் நீ நான் சொல்ற இடத்துக்கு வா நம்ம வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு சரி நண்பன் சுரேஷ் கூப்பிட்றான்னு மணிகண்டனும் கிளம்பி போயிருக்காரு சுரேஷும் மணிகண்டனும் பைக்கில் ரொம்ப சாதாரணமாக ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருந்துருக்கிறாங்க எஸ்ஐ பாரத நேரு அதாவது திருவாரூருடைய எஸ்ஐ பாரத நேரு மற்றும் ஏட்டு ரவி இவங்க ரெண்டு பேரும் மஃப்டியில் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக டூ வீலரில் வந்து போகிறவங்கள வாஷ் பண்ணுற வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இவங்க கண்ணில் ஏதோ கண்டிப்பாக எவங்ககிட்ட ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க உடனடியாக மணிகணன் ஓட்டி வந்த பைக்கை வழிமறிக்கிறாங்க வழிமறித்த உடனே பதறி போய் தப்பி இருக்காரு பின்னாடி உட்காந்துட்டு இருந்த சுரேஷ் அதுவும் போகும்போது தன் கையில் இருந்த திருட்டு நகைகளை ஒரு காட்டுப்பகுதியில் தூக்கி வீசி எரிஞ்சுட்டு தப்பி ஓடி இருக்காரு இவரை பிடிப்பதற்காக தொடர்ந்து ஓடி இருக்காரு வண்டியை ஓட்டி வந்த மணிகண்டனை ரொம்ப லாபகமா பிடிச்சிட்டாரு நம்முடைய ஏட்டு ரவி தப்பி ஓடிய சுரேஷை பிடிக்க முயன்ற பாரத நேரு கிடைச்ச நகையை கையில கொண்டு வந்துட்டாரு அதே போல ஏட்டு ரவியும் பாரத நேருவும் சேர்ந்து மணிகண்டனை காவல் வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க சோ பிடிபட்டு இருக்கக்கூடிய இந்த மணிகண்டன் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது இவன் முருகனுடைய உறவினர் அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிய வந்திருக்கு அதே போல தப்பியுடைய சுரேஷ் யாரு அப்படின்னு விசாரிக்கிற போதுதான் இவர் முருகனுடைய சகோதரனுடைய மகன் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு சரி முருகனுடைய பின்னணி தான் என்ன ஏன் முருகனை சுத்தி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த முருகன்றவன் யாரு அப்படின்னு தேடி பார்த்துருக்காங்க அப்போதான் பலவிதமான திடுக்கடும் தகவல்கள் முருகனை பற்றி போலீசாருக்கு தெரிய வருது இந்த முருகனுடைய பின்னணியை பற்றி பார்க்கிற போது திருவாரூர் பேபி ஸ்டாக்கி சாலையில் இருக்கக்கூடிய தொப்பு பகுதியைச் சேர்ந்த நாகையன் ராஜாமால் தம்பதியினுடைய கடைசி மகனாக பிறந்தவர் தான் இந்த முருகன் இந்த முருகன் தன்னுடைய சின்ன வயசுலேயே தன்னுடைய தந்தை மூத்த அண்ணன்கள் இருவர் ராமச்சந்திரன் செல்வம் ஆகியோரை இழந்திருக்கிறாரு ஆனால் மூன்று சகோதரிகள் உடன் பிறந்தவங்க அமுதா ஜயா கனகவள்ளி என்ற மூன்று சகோதரிகள் இவருக்கு இருந்திருக்கிறாங்க இதில் பிடிபட்டு இந்த சுரேஷ் கனகவள்ளியினுடைய மகன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதே போல முருகனுடைய மனைவியின் பெயர் மஞ்சுளா அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இவரை பற்றி சென்னையை சேர்ந்த ஒரு குற்றப்பிரிவு போலீஸார் ரொம்ப விலாவரியா பல விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு அந்த விஷயத்தை கேட்கும்போது தான் அனைவருக்குமே அதிர்ச்சியாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் பாலமுருகன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் பேனரில் மூன்று தமிழ் படங்கள் மற்றும் ஒரு தெலுங்கு படம் ஆகியவற்றை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு ஆனா இப்போ வரைக்கும் அந்த படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை அதே போல இவருக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் மீது ஒரு மோகம் இருந்திருக்கு அதுக்காக தான் எதையும் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது பின்னாடியே தெரிய வந்திருக்கு இதற்கு முன்கூட்டியே இவர் மீது பல விதமான திருட்டு வழக்குகள் இருக்கு இவர் திருடிட்டு அந்த காசு எடுத்து ஜாலியாக சுற்றக்கூடிய ஒரு ஆளு காவல் நிலையத்திலிருந்து தப்பிப்பதற்காக பூச்சாண்டி காட்டி தலைமறைவா இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி தான் முருகன் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த போலீஸார் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த முருகன் இந்த படங்களை ரிலீஸ் பண்ண முடியல இதுக்கு மேற்கொண்டு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற காரணத்துக்காகவே வங்கி கொள்ளைகளில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு அப்படின்னு வரிசையாக பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரபலமான வங்கிகளில் தேடி கண்டுபிடிச்சு சிக்காம கொள்ளடைச்சிருக்காரு இந்த கில்லாடி கொள்ளையின் முருகன் சமீபத்தில் ஜனவரி மாதம் திருச்சியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அடிக்கப்பட்ட கொள்ளை கூட இந்த முருகன் போட்ட திட்டத்தின் அடிப்படையில் இருக்கலாம் அப்படின்னு வேறொரு கோணத்தில் விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க தமிழக காவல்துறை தொடர்ந்து பல இடங்களில் தன்னுடைய கைவரிசையை காட்டிக்கிட்டு இருந்த முருகன் சைபராபாத் போலீஸார்கிட்ட வசமாக சிக்கனா இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற போது இவருக்கு எப்படியோ ஒரு வகையில ஜாமீன் கிடைச்சிருக்கு ஜாமீன் கிடைச்ச உடனடியாகவே தலைமறைவாயிட்டான் இந்த முருகன் ஆனா இந்த முருகன் பலவிதமான செயற்கை இருந்து எஸ்கேப் ஆயிட்டா கூட இயற்கையா ஒரு தாக்குதல் வந்திருக்கு அதுதான் கொல்லி நோயான எய்ட்ஸ் இந்த எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட முருகன் மீண்டும் ஒரு முறை மாட்டியிருக்கான் ஆனா எப்படியும் உடல்நிலை சரியில்லாம இருக்கான் இவனை பாதுகாப்பது ஒரு பெரிய வேலைன்னு மீண்டும் காவல்துறை விட்டு ஆனா அப்படி இருந்தும் கூட மருத்துவமனைக்கு சென்று தன் உடல்நிலையை தேற்றிக்கொண்டு மீண்டும் தன்னுடைய கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற ஆரம்பிச்சிருக்கான் இந்த முருகன் இதன் அடிப்படையில பார்க்கும் போது முருகன் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத போலீசார் திட்டவட்டமா கணிச்சிட்டாங்க இப்ப முருகனை பிடிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அவருடைய சகோதரியான கனகவள்ளியை கைது செய்து விசாரணை வளையத்துக்குள்ள அழைச்சிட்டு வராங்க இந்த நேரத்துல தான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி தானாக வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நீதிமன்றத்தில் சுரேஷ் அப்படின்ற தப்பி ஓடிய முருகனுடைய சகோதரனுடைய மகன் சரணடைகிறாரு சுரேஷ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலையும் முருகனை இன்னும் தீவிரமா தேடுவதற்காக தனிப்படை அமைத்திருக்கிறாங்க தமிழக காவல்துறை தொடர்ந்து இவர்களுடைய பின்னணியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்த தமிழக காவல்துறைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் காத்துக்கிட்டு இருந்தது பதினோராம் தேதி பெங்களூர்ல இருக்கக்கூடிய பதினோராவது குற்றவியல் நீதிமன்றத்துல நீதிபதி நாகம்மா முன்னிலையில குற்றவாளி முருகன் சரணடைகிறாரு இதைத் தொடர்ந்து இவர் பதினான்கு நாட்கள் சிறை காவலில் இருக்கும்படி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய பரப்பன அக்ரகார மத்திய சிறையில தான் இவர் அடைக்கப்படுறாரு ஆனால் இதற்கு பின்னாடி தான் இன்னும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஆனால் அவற்றை செய்தது முருகன் இல்லை முருகனோடு சேர்ந்து கொண்டு கர்நாடக காவல்துறையும் செய்திருக்கிறது கர்நாடக காவல்துறை கிட்டத்தட்ட ஏற்கனவே தங்களிடம் இருக்கக்கூடிய தொலைந்து போன நகைகளை தேடி கொடுக்கக்கூடிய வழக்குகளில் பல விஷயங்கள் மிஸ் ஆகுது அதை நம்ம இந்த முருகனை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு வராங்க இந்த திட்டத்திற்கு முருகன் ஓகே சொல்லியிருக்காரு இதன் அடிப்படையில் முருகனையும் அழைச்சிக்கிட்டு கர்நாடக போலீஸார் இரண்டு கார்ல சென்னை நோக்கி பயணம் பண்ணியிருக்காங்க அதுவும் முக்கியமான பாதைகள்ல கண்டிப்பா தமிழக காவல்துறை நம்மளை கண்காணிப்பாங்க அப்படிங்கிறதுனால எப்போதுமே யாரும் சென்னைக்கு வருவதற்கு அதிகமா பயன்படுத்தப்படாத சுற்றி வரக்கூடிய பாதையான சேலம் ஆத்தூர் பெரம்பலூர் வழியாக பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க கர்நாடக போலீஸாரும் முருகனும் ஒரு கார்ல பிரசன் போட்டு இன்னொரு கார்ல இயல்பா வந்திருக்கிறாங்க திருவரும்பூர்ல காரை நிறுத்த சொல்லிய முருகன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாலையோர பகுதியை காமிச்சிருக்காரு அந்த தான் இவர் பல நகைகளை புதைச்சி வச்சிருக்கிறதையும் சொல்லி அங்க இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோ நகைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்பாடா நகை கடைச்சாச்சு இந்த முருகன் ஆச்சு நம்ம திரும்பி பெங்களூரு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கர்நாடக போலீசார் தமிழக போலீசாரிடம் எந்த விதமான செய்தியும் அறிவிக்காமல் மீண்டும் பெங்களூருக்கு திரும்புறாங்க இந்த இடத்துல தான் பெங்களூரு போலீஸும் முருகனும் வசமா சிக்கியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் கிட்ட தொடர்ந்து பெங்களூரு நோக்கி பயணிச்சுட்டு இருந்த இவங்களை கிருஷ்ணாபுரம் அருகே வளர்ச்சி பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட போது இது எங்களுடைய பர்சனல் விஷயமா அவர் அங்கே அழைச்சிட்டு வந்தோம் யாருக்கும் தெரியாமல் இந்த நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது போன்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாது அது எப்படி தமிழ்நாடு காவல்துறைக்கு சொல்லப்படாமலேயே நீங்கள் இந்த விஷயத்தை ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸுக்கும் கர்நாடகா போலீஸுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது இந்த திருவரும்பூர் சாலையோரம் இருந்த நகைகளும் லலிதா ஜோலினுடைய நகைகள் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக லலிதா ஜுவல்லரியில் பணிபுரியக்கூடிய முக்கியமான பழைய ஊழியர்களை அழைத்து வந்து விசாரித்த போது ஆமாம் இவை அனைத்தும் எங்களுடைய கடையினுடைய நகைகள் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல இவற்றை சும்மா விடாத தமிழக போலீஸ் இவரை பூசத்துறை காவிரி ஆற்றுப்படுகைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இந்த காவேரி ஆற்றுப்படுகைக்கு கீழே சுமார் நாலு கோடியே முப்பது லட்சம் மதிப்புள்ள பன்னிரண்டு கிலோ நகைகளை மீட் எடுத்திருக்கிறாங்க தமிழக காவல்துறை இவையும் லலிதா ஜோலரனுடைய நகைகள்தானா தானா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக லலிதா சோழரனுடைய ஊழியர்கிட்ட கேட்டபோது ஆமாம் இதுவும் எங்களுடைய நகைகள் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்த சொல்லியிருக்காங்க லலிதா சொல்லுரி முருகனிடமிருந்து பெறப்பட்ட ஒட்டுமொத்தமான தங்கம் வைரம் பிளாட்டினம் முத்துக்களுடைய விவரங்களையும் காவல்துறை வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து நடைபெற்ற இத்தனை விசாரணைகள் அடிப்படையில் இப்போது மீண்டும் பெங்களூருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்த முருகன் மேற்கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த முருகன் பின்னணியில் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க முருகன் மட்டுமே போட்ட திட்டம்தானா இந்த கொள்ளை சம்பவம் தொடர்ந்து இவரை பற்றிய பலவிதமான வெளியில் வராத உண்மைகளையும் முழுமையாக வெளியிடுமா காவல்துறை அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்